அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் உஷார். இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த புயலுக்கு டானா என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை, மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். பத்திரமா இருங்க மக்களே. இன்று அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியில் புதிய புயல் உருவாக இருப்பதாக தற்போது முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டது. இதற்கு டானா என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. வரக்கூடிய அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மத்திய அந்தமான் கடல் பகுதியில் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் மத்திய வங்கக்கடலில் கிழக்கு பகுதி அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் அதி கனமழை பெய்யுள்ளதாக முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த சில மணி நேரத்தில் கோவை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக 65% அதிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.